Borisali, it's my confidence. Borisali and Rafael, shirts and trousers. நாடாளுமன்ற புதிய கட்டடத்தின் புதிய காட்சிகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவின் வரலாற்று சின்னங்களில் நாடாளுமன்றமும் ஒன்று. தற்போது இருக்கும் நாடாளுமன்றம் சுமார் 96 ஆண்டுகள் பழமையானது. இந்த கட்டடத்தை இடிக்காமல் தற்போது உள்ள நாடாளுமன்ற கட்டடத்தை விட 17,000 சதுர மீட்டர் பெரிதாக புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி வரும் 28 தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் அது திறந்து வைக்கப்படவும் உள்ளது. இதனை புறக்கணிப்பதாக 19 எதிர்க்கட்சிகளும் அறிவித்திருக்கின்றன. இச்சூழலில் நாடாளுமன்ற புதிய கட்டடத்தின் புதிய காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. அதனை பார்க்கிறோம். இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு 3 வாயில்கள் உள்ளன. ஞானத்வார், சக்திவார், கர்மத்வார் என்று 3 வாயில்கள் உள்ளன. டெல்லியில் எந்த ஒரு புதிய அரசு கட்டடமும் இந்தியா கேட்டை விட உயரமாக இருக்கக்கூடாது என்பதன் அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற கட்டடம் அமைக்கப்பட்டது. இது 4 தளங்களை கொண்டதாக இருக்கிறது. இதில் மக்களவையும் மாநிலங்களவையும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கின்றன. 971 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. 1272 உறுப்பினர்கள் வரையில் அமரும் விதமாக இந்த நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடம் அமைந்திருக்கிறது. மக்களவையில் 888 பேர் வரை அமரலாம். அது தொடர்பான காட்சிகளை தாம் நாம் பார்க்கிறோம். மாநிலங்களவையில் 384 பேர் வரை அமரலாம் என்றும் முன்னதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிநவீன தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துடன் கூடியதாக இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் வசதிகள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அதன் புதிய காட்சிகளை தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தின் தூண்கள், சுவர்கள் உள்ளிட்டவற்றில் இந்தியாவின் கலாச்சாரம், புராதன கலை மற்றும் கட்டுமான நுணுக்கரங்களுடன் மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஆரம்பத்திலேயே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நாடாளுமன்றத்தின் உட்புற பகுதிகளின் காட்சிகள் வெளியாகியுள்ளன. காத்திருப்பு அறை, ஆலோசனை அறை, பிரதமரின் அறை, வரலாறு மற்றும் விளக்க அறை, மக்களவை, மாநிலங்களவை, ஓய்வறை என்று பல பகுதிகள் இதில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இருக்கைகள் கடந்த நாடாளுமன்ற கட்டடத்தை ஒப்பிடும்போது இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் அதிகமாக உள்ளன என்பது இதன் சிறப்பாக இருக்கிறது. மக்களவையில் 888 இருக்கைகளும் மாநிலங்களவையில் 384 இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது அதிநவீன தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துடன் கூடியதாக வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக காகிதமில்லாத ஒரு நாடாளுமன்றமாக இருக்கும் என்றும் முன்னதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காகிதங்கள் குறைபாடு இல்லாத அளவிற்கு முழுமையாக டிஜிட்டல் மயமாக வடிவமைக்கப்பட இருக்கிறது. இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் 4 தளங்களை கொண்டதாக இருக்கிறது. அதாவது கீழ்த்தளம், தரைத்தளம், முதல் தளம், இரண்டாவது தளம் என்று ஒவ்வொரு தளமும் சமமான உயரத்தில் இருக்குமாறு வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல மாற்றுத்திறனாளிகள் எளிதாக சென்று வர தேவையான வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதன் உட்புற பிரத்யேக காட்சிகளை தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்துடைய புதிய காட்சிகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. நாடாளுமன்ற கட்டடத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? நிச்சயமாக, அந்த முகப்பு காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புத்தக வடிவில் அந்த மெயின் ஏரியா என்று சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய அந்த இடத்தின் பேக்ரவுண்ட் என்பது புத்தக வடிவிலும், அதற்கு நடுப்பகுதியில் நமது அசோக சக்கர சிம்பிள் பொருத்தப்பட்டும் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. உட்பகுதியில் பச்சை வண்ணத்தில் அந்த இருக்கைகளானது பெயிண்ட் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பிரம்மாண்டமான காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது அந்த லோக்சபா ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் அமரக்கூடிய இடத்திற்கு அருகில்தான் அந்த செங்கோல் என்பது வைக்கப்பட இருக்கின்றது. அதற்கான இடமும் அங்கே தனியாக இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. மற்றபடி உட்புறத்தில் மரங்கள் எந்த அளவிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது, சூரிய ஒளி தகடுகள் எங்கெங்கெல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது, நான் ஏற்கனவே நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். முழுக்க முழுக்க டிஜிட்டல் முறையில் தான் இந்த நாடாளுமன்றம் என்பது செயல்பட இருக்கின்றது. அதனால் ஒவ்வொரு உறுப்பினர்களது இருக்கைக்கு முன்பாகவும்
அந்த லேப்டாப் உள்ளிட்ட டிஜிட்டல் கருவிகள் என்பது பொருத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்சிகள் என்பது தற்பொழுதுதான் முதல் முதலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. 75வது சுதந்திர தின நிகழ்வை பறைசாற்றும் வகையிலும் இந்தியாவின் புதிய அடையாளமாக பறைசாற்றும் வகையிலும் இந்த நாடாளுமன்ற கட்டிடம் என்பது அமையப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டிடத்திற்குள்ளாகவே மிகப்பெரிய அரசியல் சாசனத்திற்கான காட்சியகம் ஒன்றும் பொதுமக்களுக்காக தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர நமது அரசியல் சாசனத்தின் அந்த முதல் ஃபர்ஸ்ட் காப்பியானது கண்ணாடி பேழைக்குள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தின் தூண்கள், சுவர்கள் உள்ளிட்டவற்றில் இந்தியாவின் கலாச்சாரம், புராதன கலை மற்றும் கட்டுமான நுணுக்கங்கள் என்பதும் இதில் பொருத்தப்பட்டிருக்கின்றது. டாடா குழுமம் தான் இந்த கட்டுமான பணிகளை முழுமையாக செய்திருந்த நிலையில் அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் முதன் முதலாக திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திலகவதி, காட்சிகளை வார்த்தைகளாக விவரித்தமைக்கு நன்றி நிரஞ்சன். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.